வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இந்த பூச்சி பேர் தான் வெல்வெட்டு பூச்சின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இதை வந்து பாப்பாத்தி பூச்சி அப்படிம்பாங்க, சில பேர் வெல்வெட்டு பூச்சி அப்படிம்பாங்க. ஏன் இது வெல்வெட்டு பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதோட மேற்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா புஸ் 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 புஸ்ன்னு இந்த வெல்வெட்டு துணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெல்வெட்டு துணியை போலவே இதுவும் இருக்கும். அப்படி இந்த பூச்சியில் இப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிராமப்பகுதியில் வந்து இந்த காலை நேரத்தில் வந்து நிறையா வளம் வந்துக்கிட்டே தெரியும். குறிப்பாக இந்த கரிசக்காடு, இந்த அதாவது கரிசல் மண் உள்ள பகுதியில் வந்து இந்த பூச்சி வந்து நிறையா தெரியும். இதுக்கு இன்னொரு பேரும் ஒரு பேர் சொல்லுவாங்க, இந்திர கோபம் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது இதுக்கு. அப்படி என்ன இந்திர கோபம் அப்படின்னு சொன்னால், இந்த பூச்சியை தொட்டோம்னா இந்திரனுக்கு வந்து கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி பார்த்திங்கன்னா, இந்த பூச்சி வந்து இந்த மந்திரங்கள் தந்திரங்கள் செய்யக்கூடியவங்க, வசியம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த பூச்சியை தான் வந்து எடுத்து வசியம் பண்ணுறதுக்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. அப்படி இந்த பூச்சியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பாருங்கள், தொட்டவுன்னு அது சுருங்கிக்கிறோம், முணு 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 முணுன்ட்டு போய்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். நல்லா பாருங்கள், பார்த்தாலே தெரிஞ்சுக்கிருவீங்க. பாருங்கள், இந்த பூச்சியை தொட்டவுடனே பார்த்தீங்கன்னா அப்படியே தன்னை, அதாவது தானே செத்து போச்சு, அது வந்து தன் நான் வந்து செத்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உடனே காட்டிக்கிறோம். கையை காலை எல்லாமே சுருக்கிக்கிட்டு ஆமையோட குணாதிசயங்கள் என்னவோ அது மாதிரியே தான் பண்ணும். இதுவும் பார்த்தீங்கன்னா இது மேல் பகுதி பாருங்களேன், வள 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 வளன்ட்டு இருக்கும். அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே உயிர் வந்துடும், நீங்கள் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. லைவாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், தன்னை விடுவிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது வந்து அதை விட்டுட்டு உடனே நகர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அதை பார்க்கல, சரி செத்து போகிறோம் பூச்சி போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டு போயிடுவோம்ல, அதை கணக்கு வச்சுக்கிட்டு அந்த பூச்சிக்கு கூட ஒரு சின்ன அறிவு இருக்குது. மேல் பகுதி பாருங்கள் நல்லா, உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட இந்த பூச்சி வந்து நிறையா இருக்கும். அதாவது கிராமப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து இந்த பூச்சி பற்றி நிறையா தெரிய வாய்ப்பு இருக்குது. நான் டவுன் சைடில் உள்ளவங்களுக்கு இந்த பூச்சி பற்றின பூச்சி வந்து தெரியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இல்லை. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.